ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே, அதனால் உங்களை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போக போகிறேன். இது கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மீனவ கிராமத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போக போகிறேன். அந்த ஊர் பேர் மணக்குடி. நீங்கள் அந்த கன்னியாகுமரி டு மணக்குடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு? ரொம்ப அழகான ஊருங்க கன்னியாகுமரி. இதுதான் மணக்குடி, ஒரு அழகான மீனவ கிராமம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறும் கடலும் சேரக்கூடிய இடம். இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த தூரத்தில் இருக்கிறது வந்து மருத்துவாள் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இந்த விலை மீன் வந்து இந்த ஊரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அழகான சர்ச் இருக்குங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள். அப்படியே இந்த ரோட்டில் நம்ம அப்படியே போனீங்கன்னா அப்படி ரொம்ப லாங்காக அந்த கடல் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோவா கூட்டம் இருக்காது இங்கே. சண்டேஸில் கூட ரஷ் இல்லாமல் அமைதியாக இருக்கும். ஸோ அமைதியை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ரொம்ப அழகான பீச் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நீளமாக அழகாக இருக்கு. நான் அங்கே கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷர்மேன் வந்து லெஷர் டைமை அவங்க சும்மா அவங்க மீன் பிடிச்சாங்க. அவங்க தூண்டில் பிடிக்கும்போது ஒரு மீன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. பொதுவாக சண்டே வந்து ஃபிஷிங் போக மாட்டாங்க, இது சும்மா அவங்க டைம் பாஸுக்கு அவங்க மீன் பிடிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன், துடிக்க துடிக்க இருக்கா. இந்த மீன் பேர் கீலி மீன் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த மீன். வேற மீன் பிடிச்சிருக்கீங்களா? கிட்ட போட்டு அப்படியா? இது அப்படியே குக் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் ஒரு நாள் இன்னொரு நாள் கண்டிப்பாக இங்கே வந்த இடத்து இந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு 1 hour வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு வந்து வேறு மீனே கிடைக்கல. சின்ன பசங்கள்லாம் இவங்க கூட அப்படி நிற்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மீன் பிடிக்கிற நாலேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த ஃபிஷர்மேன் எப்போவுமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த மணக்குடி வந்து பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லொக்கேஷன் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.